வணக்கம், நான் உங்க சென்னை இந்தியன் ரவி பேசுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 63 சண்டே இன்னைக்கு பிக் பாஸ்ல கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஸ்டியூம்ல வந்தாரு. வழக்கம் போல நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரியா வந்த அனன்யாவோட போட்டோவும் விஜயோட போட்டோவும் வச்சுட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து அவங்கள பத்தி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்தது வந்து உங்களுக்கு ஓகேவா, அவங்க ஸ்டே பேக் பண்ணலாமா இல்ல வெளியில போலாமா அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டிக்கரை ஒட்ட சொல்லியிருந்தாரு. அதுல மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கோ பேக் அப்படிதான் ஒட்டுனாங்க. ஸ்டே பேக்ன்றது கொஞ்சம் தான் ஒட்டினாங்க. அது ஒரு ஒரு காரணத்தை சொன்னாங்க, பட் எனக்கு என்னமோ அவங்க சொன்ன காரணங்கள்லாம் கரெக்ட் மாதிரி தோணலைங்க. ஆனால் அனன்யாவும் விஜயும் வந்தது வந்து மற்ற எந்த கண்டஸ்டன்ஸுமே பிடிக்கல, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா இவங்க வந்து 50 நாள் இருந்துட்டு அவங்க நடுவில் வந்துட்டு வின் பண்ணிடுவாங்களோன்ட்டு ஒரு பொறாமையில பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பிக் பாஸ்ல கமல் சார் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட யாரோட கேம் தடுக்கப்படுகிறது, உங்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா, யார் யார் வந்து கேமை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து மாயா வந்து பூர்ணிமாவை சொன்னாங்க, ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மணியை வந்து சொன்னாங்க, தினேஷை வந்து மணியை வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அர்ச்சனா வந்து பூர்ணிமாவை சொன்னாங்க, சில பேர் நிக்சனை சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தாங்க இருந்தது. விஜய் வந்து பூர்ணிமா ரவியை சொல்லிட்டோன்னா ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதுக்கு பூர்ணிமா ரவி வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, இல்லை இல்லை அவர் பண்ணார் இவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு கமல் சார் வந்து நீங்கள் மற்றவங்க சொல்லாதீங்க, காரணம் காட்டாதீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொன்னீங்கன்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டோன்னா அவங்க கடைசியில் சாரி சொல்லிட்டாங்க. பூர்ணிமா ரவிக்கு வந்து வார வாரம் சாரி சொல்கிறதே வேலையாக போச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டேன்னு கமல் சார் வந்து நாமினேஷன் ஆனவங்களெல்லாம் ஒரு சைடு உட்கார சொன்னார். யார் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருங்கிட்டையும் வழக்கம் போல கேட்டுட்டு இருந்தாரு. அது யோவிகான்னு சொன்னாங்க, விக்ரம்னு சொன்னாங்க. கடைசியில கமல் சார் வந்து விசித்ராவையும் தினேஷையும் தனியா வந்து உட்கார சொல்லிட்டு நீங்க சேவ்டுன்னு சொன்னாரு. இன்னைக்கு போனது எவிக்ட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோவிகா. நான் வந்து ஜோவிகா ஃபைனல் வீக் வரைக்கும் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா இருந்தாங்க, நல்ல டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாண்டாங்க, பயங்கரமா சண்டை போட்டாங்க எல்லாருக்கூடையும். அட் த சேம் டைம் எல்லாருக்கூடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேட் லக் அவங்களுக்கு. ஜோவிகா இன்னைக்கு எவிக்ட் ஆகிட்டாங்க. அவங்க போகும்போது ரொம்ப அழுதாங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு போனாங்க. அவங்க ஜி ஸ்கொயரோட ஃபைனலாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வாங்கிட்டு அவங்க வெளியில் வந்தாங்க. கமல் சார் கிட்ட வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. இன்னைக்கு எவிக்ட் ஆனது வந்து ஜோவிகா. ஜோவிகா கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்களா கமெண்ட் பண்ணுங்கள்.